ஓம் சாந்தி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது சக்கர முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக வேண்டும் ஆகவே தெய்வீக குணங்களும் வேண்டும் கேள்வி பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன் பதில் முழு நாளின் அட்டவணையில் எந்த ஒரு பாவக்கர்மமும் இருக்கக்கூடாது இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் முன்னிலையில் பாபா தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டுள்ளார் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா ஸ்ரீமத் படி எத்தனை சதவிகிதம் நடக்கிறோம் ராவண வழிப்படியோ நடக்கவில்லை தானே என தன்னை சோதித்துப் பாருங்கள் ஏனென்றால் பாபாவின் குழந்தையான பிறகு ஏதேனும் விக்கிரமம் நடந்ததென்றால் ஒன்றுக்கு நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் ஓம் சாந்தி பிராமண குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் நாம் புருஷோத்தம சங்கம் யுக பிராமணர்கள் என்பதை அடிக்கடி மறந்து போகின்றனர் இது புத்தியில் நினைவு இருந்தாலும் கூட அஹோ சௌபாகியம் நாம் எப்போது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்போதுதான் புருஷோத்தமராக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாபா நம்மை புருஷோத்தமனாக மற்றும் தேவதை ஆக்குவதற்காக படிப்பிக்கிறார் இந்த இரண்டும் என்றால் அவர்கள் அலௌகிக்க சேவையும் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கள் சதா மலர்ந்த முகம் உள்ளவர்களாக அவதற்கு மற்றவர்களுக்கு வசி சொல்ல வேண்டும் நாம் சங்கமீகத்தில் இருக்கிறோம் என்பது எங்கு சென்றாலும் சரி புத்தியில் இது நினைவிருக்க வேண்டும் தனது வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவிற்கு எழுதி அனுப்பிங்கள் என்று பாபா எப்போதுமே சொல்கிறார் சிலரோ முற்றிலும் உண்மையை எழுதுகின்றனர் எதையும் பாபாவிற்கு முன்பாக மறைப்பதில்லை வெட்கம் வருகின்றது தீய கர்மம் செய்வதன் மூலம் அதன் பலனும் கூட தீயதே கிடைக்கும் என அறிவீர்கள் பிறகு சொர்க்கத்திலும் மிக தாமதமாக வருவார்கள் பாபா சொல்கிறார் நாம் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதி உள்ளவராக எதுவரை ஆகியிருக்கிறோம் என தன்னிடம் சதா கேட்டுக்கொண்டே இருங்கள் தான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படிப்பதில்லை என்பது தெளிவாகுகின்றது புத்தியில் பதிவதே இல்லை ஐந்து சதவிகிதம் கூட பதிவதில்லை நாம் சங்கமிக பிராமண ஆத்மா என்ற நினைவும் கூட இருப்பதில்லை புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் குழந்தைகளே தேகத்துடன் கூட தேகத்தில் அனைத்து தர்மங்களை மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் நீங்கள் இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள் நாம் ஆத்மா இது நினைவிருந்தாலும் கூட புத்தியின் மூலம் இந்த பழி உலகத்தை சந்நியாசம் செய்துவிட்டது போல் ஆகிவிடும் தேக அபிமானி ஆவதால் திருட்டு பேசுவது பாவம் செய்வது சப்தமாக பேசுவது அனைத்தும் பழக்கமாகி விடுகின்றன ஒரு நாளில் இருபத்தி ஐந்து முப்பது பாவங்களும் கூட செய்கின்றனர் பொய் பேசுவதும் பாவமாக இருக்கிறதில்லையா பழக்கமாகி விடுகின்றது பாபா சொல்கிறார் சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் சப்தத்தை குறைப்பதில் தாமதமாவதில்லை நாயை கூட வளர்க்கின்றனர் என்றால் நல்லதாகி விடுகின்றது நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்து நல்ல அதனுடைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை நல்ல நாயாக ஆக்கிவிடுகின்றன குரங்குகள் எவ்வளவு துடுக்குத்தனமாக உள்ளன பிறகு யாரிடமாவது சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் நடனம் முதலியனவும் ஆடுகின்றன மிருகங்களும் கூட சீர்திருந்து விடுகின்றன மிருகங்களை சீர்திருத்துபவர்கள் மனிதர்கள் மனிதர்களை மாற்றக்கூடியவர் பாபா பாபா சொல்கிறார் குழந்தைகளாகி உங்களது கவனம் என்பது விசேஷமாக சேவையின் மீது இருக்க வேண்டும் குழந்தைகள் புத்திசாலிகள் தான் இப்படி புத்திசாலிகளாக இருந்தால் என்றாலும் கூட சேவை முழுமையாக செய்யவில்லை எனில் ராகுதசை பிடித்துள்ளது என பாபா புரிந்து கொள்வார் மாயாவின் நிழல் படுகின்றது பிறகு இரண்டு நாள் கழித்து சரியாகி விடுகின்றனர் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவதாக தேக அபிமானத்தில் வந்து சப்தமாக பேசக்கூடாது இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் திருடுவது பொய் பேசுவது இவை அனைத்தும் பாவங்களாகும் இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்மாபிமானியாக வேண்டும் இரண்டாவதாக மரணம் என்பது எதிரிலேயே உள்ளது அதனால் பாபாவின் ஸ்ரீமத் நடந்து பாவனமாக வேண்டும் பாபாவினுடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது தண்டனைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும் வரதானம் நினைவின் பலத்தால் தனக்காகவும் பிறருக்காகவும் சிறந்த புருஷார்த்தத்தின் நிலை மற்றும் விதியை தெரிந்து கொள்ளும் மாஸ்டர் தரிசியாக விளக்கம் எவ்வாறு விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்வதற்கான ஒவ்வொரு வேகத்தின் விதியை தெரிந்திருக்கின்றனரோ அவ்வாறு திரிக்காலதரிசி குழந்தைகளாகிய நீங்கள் திரிக்காலதரிசி குழந்தைகளாகிய நீங்கள் அமைதி அதாவது நினைவின் பலத்தினால் தனக்கான மற்றும் பிறருக்கான சிரேஷ்டமான முயற்சி மற்றும் மனநிலைக்கான விதியை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் திவ்ய புத்தி உருவாகுவதால் புத்தி தெய்வீகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நினைவின் சுத்த எண்ணத்தில் நிலைத்திருப்பதால் திரிக்கால தரிசி பவா என்ற வரதானம் பிராப்தியாகிவிடுகிறது இவங்களுக்கு தான் திரிக்காலதரிசினுடைய வேலை தான் செய்ய முடியும் திவ்ய புத்தி இருக்கிறப்ப சுத்தமான எண்ணெய் வர்றப்போ திரிக்கால தரிசி ஆயிடுறாங்க மேலும் புது புது திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான யுக்தி தானாகவே ஆகிறது வெளிவருகிறது ஸ்லோகன் அனைவருக்கும் உதவி செய்பவராகுங்கள் அப்போது அன்பு தானாகவே பிராப்தியாகிக் கொண்டே இருக்கும் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாறு வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ஓம் 山地。